சப்ஸ்கிரைப் பண்ண கீழே தெரியற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைடில் தெரியற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது இட்லி மஞ்சூரியன். இது ஹோட்டல்லலாம் சாப்பிட்ருப்பீங்க, வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு அஞ்சு இட்லி வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அஞ்சு இட்லி வச்சுருக்கேன் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி. பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், அரை கப் க்யூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம், ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு டீஸ்பூன் பூண்டு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் சில்லி பேஸ்ட், அது வந்து வரமிளகா வந்து ஊற வச்சு அரைச்சிருக்கிறேன். அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு அரை டீஸ்பூன் சோயா சாஸ், ரெண்டு டீஸ்பூன் மைதா, ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சுகர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இட்லியில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா, பெப்பர் பவுடர். இட்லியிலேயே உப்பு இருக்கிறதுனால வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. லேசாக தண்ணி தொளிச்சுக்கோங்க, ஊற்றிடாதீங்க, தொளிச்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி பரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இட்லி எல்லாம் இப்படி பொரிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பார்க்கலாம் எப்படி செய்கிறது. இப்போ பேனில் எண்ணெய் சூடாயிருச்சுங்க. பொடி எண்ணெய் இருக்குன்னு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த க்யூப்ஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டுருங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கேப்சிகம் போட்டுடலாம். இந்த சில்லி பேஸ்ட் போட்டுருங்க, கூடவே உப்பும் போட்டுக்கலாம். வதங்கிருச்சுங்க. சர்க்கரை சாஸஸும் போட்டுடலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். ஃப்ரை பண்ணி வச்சு இட்லி போட்டுருங்க. இதை வந்து நான் ட்ரையாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வரும்.
ரெடி ஆயிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடுறேன், டிஸ்பிளேல பார்க்கலாம். இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.